விஜய்வர்மனோட ஒய்ஃப் தாங்க, ஜெக்தேஸ்வரி விஜய்வர்மன். இது வந்து பிப்ரவரியில வந்து நம்ம சிஎம் வந்து தம் சேலம் விசிட் பண்ணியிருந்தாரு. ஒரு பப்ளிக் மீட்டிங்காக சேலம் வந்திருந்தப்ப, சாரி கவர்மெண்ட் மீட்டிங்காக வந்திருந்தப்ப நம்மளை இங்கே வந்து செல்ஃபி எடுத்திருந்தாரு நம்ம ஆர்ச் முன்னாடி. அப்போ ஆர்ச் முன்னாடி எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்னையும் எங்கள் ஹஸ்பண்டையும் எல்லாத்தையும் கலெக்டரேட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க கலெக்டர் சார். நாங்கள் போய் பார்த்துட்டு இது மாதிரி சார் சொன்னார், சிஎம் சார் சொன்னார், இது மாதிரி எங்கள் என்னோட ஃபாதர் எக்ஸ் அது மாதிரி எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட ஸ்டாச்சு வந்து எனக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவரோட ஸ்டார்டிங்கோட லைஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் சேலம் கலெக்டர் வந்து எங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து அவருக்கு இப்போ எங்களுக்கு ரெண்டு ஒரு 5 times மீட் பண்ணியிருப்போம் சாரை. நாங்கள் இது மாதிரி பண்ணித்தரோம், நாங்கள் ஆர்ச் பண்ணுறதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பண்ண அவர் வந்து நாங்கள் வந்து அதுக்கு இதுக்கு வந்து ஆர்ச்சுக்கு ஒத்துக்கலைன்ற பட்சத்தில் அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரே ஒரு கிரியேட் பண்ணி எங்களோட லேண்ட் வந்து கோரிமேட்டில் இருக்குது. அது வந்து இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் இல்லை, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 70 people போலீஸாட்டும் வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் இவங்க அதிகாரிகள்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு இது கூட முன்னறிவு கொடுக்கல. இதில் என்ன ரீசன்னா, நம்ம வந்து ஆர்ச் வந்து அவருக்கு வந்து நம்ம தராத மாதிரி அதை நம்ம வந்து அக்வசியேஷன் பண்ணிக்கிட்டால் அவங்க கண்டிப்பாக இந்த ஆர்ச்சை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க நம்ம சேலம் கலெக்டரோட இது தான். அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். விஜய் எங்களோட ஹஸ்பண்ட் விஜய்வர்மனுக்கு நான் எங்கள் ஃபாதர்ன்லாம் எங்களுக்கு வந்து சிஎம் சொன்ன மாதிரி எங்களுக்கு இதில் இதை நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளார இவர் வந்து கலெக்டர் இப்படி பண்ணுவார்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் லேண்டில் வந்து அவ்வளோ போலீஸு அவ்வளோ இது எல்லாம் இடிச்சிட்டு எல்லா பில்டிங் எல்லாம் எங்களை கேட்காத, எங்கள் ஃபாதர்லாம் வந்து உடம்பு சரியாது இருக்கார், அவரை கண்ணா பின்னமாக ஸ்கோல் பண்ணி எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு சிஎம் சார் ஒரு நல்ல பதில் சொல்லணும். நீங்கள் வந்து இங்கே அனுமதி கொடுத்துருக்கீங்களா, இங்கே நெடுஞ்சாலை துறை போட நோட்டி இருக்கீங்க? இல்லை, அதுவும் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்து இது இப்போ லாஸ்ட் பிஃபோர் வீக் வந்து ஹெச்டி நாங்கள் இது தான், அதுவும் கலெக்டரோட தான். இப்போ நம்ம வந்து கலெக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கப்ப இதை வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ச் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. இங்கேருந்து அந்த கிராஸ் வரைக்கும் அளந்தாங்க, மெஷர் பண்ணிட்டு அவங்களே வந்து திடீர்னு ஒரு புது முட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் பார்க்கலாம், அந்த முட்டை வச்சு இந்த ஆர்ச்சோட இடம் மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு, எங்கள் இடத்த மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து அது ஹெச்டி டிபார்ட்மெண்ட்டே எடுக்கலாம், இல்லை இல்லை அதெல்லாம் ஹெச்டியில் வராது, இது மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்டின்னு மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து இப்ப புதுசா இந்த 1 weekல நடந்தது இந்த ஹெச்டி டிபார்ட்மெண்ட்னு போட்டுருக்காங்க. இது மிரட்டறதுக்காக இது பண்ணதா எப்படிங்க? இது முழு முழுக்க கலெக்டர் வந்து எங்களை பயங்கரமா இந்த ஆர்ச்ச வந்து மிரட்டு இது வந்து அவர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு தரலன்னோனதா இப்ப அங்க லேண்ட் இதை பண்ணிட்டு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் சிலை வைக்க ஆட்சேபனை இருக்கா இல்ல வைக்கலான்றது அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப சிஎம் சொல்லியிருக்கனால அதை நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளார ஏன் கலெக்டர் வந்து இப்படி பண்ணாருன்றது பெரிய ஷாக்காக இருக்குது. அதுவும் இல்லாத அவரும் இன்னைக்கு இல்லை, நானும் ஒரு லேடி, அப்புறம் அப்பா அது மாதிரி ஃபாதர்லாம் வந்து உடம்பு சரியாத இருக்காரு, எங்கள் அப்பா எல்லாருமே வயசானவங்களை வச்சுட்டு இது அதிரடியாக இன்னைக்கு காலையில் இருந்தது மிகப்பெரிய தப்பு. இது வந்து கண்டிப்பாக சிஎம் சார் என்னன்னு அது எங்களுக்கு ஆன்சர் சொல்லட்டும். என் பேர் விஜய் ஜெகதீஸ்வரி விஜய்வர்மன். ரெண்டு நாளாக நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இந்த மாடர்ன் தியேட்டர் இஷ்யூ, அப்புறம் அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டெமாலிசேஷன் இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இல்லை, சம்மந்தப்பட்டாலும் நான் இல்லை, நான் கோர்ட்டு கேஸுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைகோர்ட்டில் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துட்டேன். உங்களுக்கு மாடர்ன் தியேட்டர் பற்றி தெரியும், அதோடய பூர்வீகம் என்ன, அதோடய வரலாறு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் திரும்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிஆர் சுந்தரத்தில் அவரோட டிஆர் சுந்தரம் அவர்கிட்டருந்து எங்கள் அப்பா வந்து அந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை லே அவுட்டாக ப்ரமோட் பண்ணி மொத்தம் 8 acres 9 cents 8.90 cents அது அதை ப்ரமோட் பண்ணி வீட்டு மனையாக கட்டி விற்றுட்டு, வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வீட்டு மனையாக கட்டி விற்றுட்டு மீதி உள்ள முன்னாடி ஃப்ரண்டேஜ் இடத்த மட்டும் அப்பா வந்து அப்படியே
ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாரு. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோம் நாங்கள். அந்த ஆர்ச் இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் தேட்டர் ஆர்ச் முகப்பு வளாகத்தில் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பா வந்து டிஆர்எஸ் ஓட அவரோட ஞாபகார்த்தமாகவும் மூணு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில், நாலு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரொமோட் ஆனதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி, அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு சொல்லி அப்பா அதை டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு அதை இன்றைக்கி வரல எங்கள் அப்பா பராமரிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அதை பராமரிச்சிட்ருக்கேன். இதுதான் நடந்தது. இப்போ நடந்துட்டுருக்கிறது அதுதான். அதுக்கு வார்னிஷ் அடித்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. உள்ளே வந்து அத்துமீறி முன்னாடியே இருந்து யூரின் போகிறது, அப்புறம் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் அங்கேயே போடுறது, நிறைய இதெல்லாம் செயல்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கோசரம் நான் முன்னாடி பேவர் பிளாக்லாம் போட்டு, உள்ளேயும் பேவர் பிளாக்லாம் போட்டு வார்னிஷ் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி அப்புறம் பெயிண்ட்லாம் அடித்து நல்லா வார்னிஷ் பண்ணி நல்லா நீட்டாக அதை இப்போ பராமரித்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, 2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார். அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு 11:30 இருக்கும், மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹாயின் போட்டிருந்தார். நான் அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர் அவர் கூப்பிட்றாரு என்னன்ற நம்ம கேட்டோன்றனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்து நான் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எழுப்பாருங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா இருக்கேங்க அப்படின்னா, உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு. பார்க்கலாங்க, ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிட்றாரு, அது வந்து மறுக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் வரேங்க, நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மனைவி செல்லு கொடுப்பா, நான் என்னோடய மனைவி என்னோடய ஸ்டாஃபு எல்லோரும் போய் சிஎம்மை போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம். அவரை போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். சிஎம், உனக்கு ஆர்ச்சில் என்ன விருப்பம் இருக்கா என்னன்னு என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டாரு அவர், உனக்கு ஏதாவது இதில் விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்னை கேட்டார். ஆர்ச்சில் என்ன உனக்கு, நீ என்ன ஐடியா வச்சுருக்கா என்னன்னு என்னை சிஎம் கேட்டார். சிஎம் கேட்டதுக்கு சிஎம்கிட்ட சொன்னேன், அப்பா வந்து இந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2009-10 வந்து அன்றைய முதல்வர் மறைந்த, இப்போ வந்து முதல்வர் மறைந்த முதல்வர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எங்கள் அப்பாவை இந்த ஆண்டுவே பாஸ் ஆகும்போது, ஏற்காடு பாஸ் ஆகும்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அங்கே சேர் போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு. லோக்கல் மினிஸ்டர், அப்போதைய லோக்கல் மினிஸ்டர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து வர்மா வர சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. யார், மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள். கூப்பிட்டதுக்கு அப்பாவும் போயிருக்காரு. அப்பா போயிட்டு பதி, எப்பா இந்த ஆட்சியை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உங்கள் ஞாபகமாகவும் அவரே சொல்லியிருக்காரு. யார், மறைந்த முதல்வரே சொல்லியிருக்காரு, இப்போ இது இந்த ஆட்சி வந்து எனக்கோசரம் வச்சுக்கோ, ஏன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து உருவாக்கி ஒரு பெரிய சிஎம் லெவலில் வந்திருக்கோம், அதனால் எனக்கு அவசரம் நீ இதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதுக்கு அப்பா கணத்தை பிடிச்சிக்கிள்ளி எனக்கோசரம் பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னார். அவர் அதை அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு அவர் காப்பாற்றிட்டு இருந்திருக்கார். அதை வந்து நான் நம்ம இப்போ இருக்கிற சிஎம் வந்து என்னை கேட்டார் இல்லையா, அதை அவர்கிட்ட இந்த தகவல் சொன்னால் ரொம்ப பெருமைப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார், சந்தோஷமும் பட்டார். அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டார், பக்கத்தில் கலெக்டர் இருந்தார், கலெக்டர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். சிஎம் என்ன, நான் கேட்டேன் என்னங்கய்யா என்னங்க தெரியல ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு, நான் இல்லை உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார். என்ன நான் கேட்கும்பொழுது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்றால நான் எங்கள் வீட்டிலலாம் கலந்து பேசி ஆலோசிச்சு நாங்கள் சொல்கிறேங்க. அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையும் சொன்னார், ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும், எப்பா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டார். ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு நாங்கள் என்னோடய முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ணேன் நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டார். அதற்கு அப்புறமேல சொல்லுங்க
அதுக்கப்புறமேல நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னை வீட்டுக்கு அழைச்சார். அவர் வீட்டுக்கு அழைச்சார், கேம்ப் ஆஃபீஸ்க்கு அழைச்சார். அழைச்சிட்டு நான், என் மனைவி, என்னோட பிரதர்ன்லா, நாங்கள் மூணு பேர், என்னோடய மேனேஜர் அப்பு, நாங்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வரோம். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ தான் அவர் என்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களோட சிலையை வந்து நாங்கள் உள்ளே அந்த ஆட்சிய முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க, உனக்கு என்ன, நீ தரியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார். இப்போது அவரும் அதான் கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ தான் மேட்டர் சொல்கிறீங்க. நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது. என்னோடய அப்பா இருக்காரு, எங்கள் மாமா இருக்காரு, மாமனார் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லார்ட்டும் பேசிட்டு கலந்துக்கிட்டு போட்டாங்க சார். ஆர்ச்சி இல்லை சார், முதல்ல என்னோடய இடத்த 1300 ஆர்ச்சிக்கு நேராக ஸ்கொயராக இருக்கு இல்லையா, உள்ளார ஏரியாஸ் பூரா, அதோட ஆர்ச்சியோடு சேர்த்து அப்படியே ஃபுல் ஸ்கொயராக 1345 சார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்லை சார், முதல்வர் விரும்பி கேட்டாரு, அதுக்கப்புறம் இவர் கேட்டார், மாவட்ட ஆட்சியர் அப்புறம் எம்எல்ஏ கேட்டார், அப்புறம் நான் போய் கலந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். நான் இந்த முடிவு இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்காததுனால 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிசிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டு போடுறது ஆட்சி 1300 கேட்டாங்க சார். அவர் கலெக்டர் என்ன ஓப்பனாக சொன்னார் சார், சாட்சி வைக்கணும் அப்படின்னு. மறைந்த தலைவர் கருணாநிதியோட சிலை வைக்கணும் சொல்லி கேட்டாரு. எல்லாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க சார், நான் யாருமே இல்ல, இன்டர்வியூ பண்ணல, யாரும் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை மட்டுமாவா, இல்ல மூன்று சிலைகள் வைக்கிறது பத்தி நான் சொல்லவே இல்லையா. அவர் மூணு பேர் வாழ்ந்த இடம் தான் சொல்லிருக்காரு. மறைந்த தலை முதல்வர் கருணாநிதி வந்து எங்க அப்பாட்ட, அப்பா மூணு சிஎம் உருவான இடம் இது, எனக்கு ஒசரம் அந்த ஆட்சியை வச்சுக்கோ, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு எங்க அப்பா நினைச்சிருந்தா 2004 இடிச்சிருந்துருக்கலாம். நான் நினைச்சிருந்தா 2017 நான் வந்தேன், 2017 நினைச்சா இடிச்சிருப்பேன். போன இதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் இந்த மாவட்டம் சேர்ந்தவர் தான். அவரு கூட எனக்கு வந்து இந்த ரெண்டு தலைவர்கிட்ட வந்து செலவிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது கிடையாது. இதுதான் உண்மை. அவருடைய சிலை, அவருடைய சிலை மட்டும் வைக்கணுங்கிறாங்க. அதான் டார்கெட், அதுதானே, வேற என்ன. நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க, அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இது என்னோட எஃப்எம்பி காப்பி, இப்போ எடுத்தது. இது என்னோட பட்டா காப்பி, அதாவது ஆர்ச்சி உள்ளே இருக்கிற இடம் ஆர்ச்சியோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி, கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆர்ச்சி உங்களுக்கே சொந்தோடனே வச்சுக்கோங்க. யாருக்கு, சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தோடனே வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போகிறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தர்றது, யார் சார் கொடுக்கறது, கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா, இது என்ன, இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை.